இந்த ஹோம் ரெமடியை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது 2-3 மாதத்தில் உங்களுக்கு பால்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை கேப் கேப்பாக தலை ஃபுல்லாக சொட்டையாக இருந்தாலும் சரி, அங்கேயுமே புதுசாக முடிய வளர வைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமடி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. நல்லாரு, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட, அதாவது சொட்டை தலையாக இருக்கும்ல, நம்மளோட தலையில் ஒரு இடம் சொட்டையாக இருக்கும், முடியே வளராமல் ஏர் நித்தியாக இருக்கும், இந்த இடத்துல முடி ஏறிட்டே போயிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல கூட புதுசாக முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பால்னஸ்க்கு ஒரு சில ஹேர் பேக் பார்த்துருந்தாலும், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் நம்மளோட தலையில் சீக்கிரமாக முடியோட வளர்ச்சியை தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முடி வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலுமே அதையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்மளோட முடி வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து நம்மளோட தலைமுடி வந்து வேர்லேருந்து கட் ஆகி இருக்கும். செகண்ட் வந்து அது நம்மளோட வேர் பகுதியிலேருந்து பாதி வெளியே வந்துடும். 3வது தான் நமக்கு வந்து ஹேர்லெஸ் ஆகி கீழே விழுங்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து 1st ஸ்டேஜ் இருக்குல்ல, வேர்லேருந்து கட் ஆக போகிற ஸ்டேஜில் இருந்தாலுமே இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வேர்க்குள்ளே உங்களோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் பிணைய வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து முடி நல்லா க்ரோத் ஆகும், ஆனால் ஒரு சில ஏரியாவில் மட்டும் முடியோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே அங்கே முடி வளர்ந்தாலுமே வளர்ற முடியுமே ரொம்ப லீனாக வளரும், அதாவது உடஞ்சி போகிற மாதிரி, ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லேசாக மெலிஞ்சு போயிருக்கும். அது எதனால அப்படின்னா, நம்மளோட உச்சந்தலையில் இருந்து நம்மளோட, அதாவது ரத்த நாளங்கள் இருக்குல்ல, அந்த இதிலிருந்து சீக்கிரமாக நம்மளோட ரத்தம் வந்து நம்மளோட முடியோட வேருக்கு வராது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளோட முடி வந்து ரொம்ப லீனாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்களோட உச்சந்தலையிலிருந்து உங்களோட ரத்த நாளத்தில் நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்தும், புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கும், இருக்கிற முடியை நல்லா திக்காக மாற்றுறதுக்கும் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புதுசாகவும் முடியை வளர வைக்கும், பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட புதுசாக முடியை வளர வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான். நம்ம ஆல்ரெடி பால்னஸ்க்கு ஒரு சில ஹேர் பேக் ஹேர் ஆயில் கொடுத்துருக்கோம், அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த ஹோம் ரெமடியை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரீக்ரோத் ஆகும். அதோட நான் கூடிய சீக்கிரத்துலையுமே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் கொடுக்குறேன். அதை பால்னஸ் இருக்கிறவங்க மட்டுமே அதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த ஹோம் ரெமடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த ஹோம் ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வெள்ளைப்பூடு தான். வெள்ளைப்பூடு எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. இது நம்மளோட தலைமுடியோட வேரை அரைச்சிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத கிருமியெல்லாம் நல்லா சாகடிக்கும். உச்சந்தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் வெள்ளைப்பூடை யூஸ் பண்ணும்போது நம்மளோட உச்சந்தலையில் இருந்து நம்மளோட தலை ஃபுல்லாகவே ரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு புதுசாகவும் முடிய வளர வைக்கிறதுக்கு இந்த வெள்ளைப்பூடு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காய சாறை வந்து உங்களோட தலையில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக முடிய வளர வைக்கும். ஒரு சிலர் கேட்குறீங்க, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது வெள்ளை முடி அதிகமாக வருமாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சின்ன வெங்காய சாறை மட்டுமே அப்ளை பண்ணாமல் அது கூட நம்ம இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம்ல, ஸோ அதனால நமக்கு வெள்ளை முடி வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வராது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். 3வதாக எடுத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, செம்பருத்தி இலை தான். உங்களுக்கு பூ கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து புதுசாக முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலை நம்ம யூஸ் பண்ணும்போது வளர்ற முடியோட திக்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இருக்கிற முடியோட ஸ்ட்ரென்த்தையுமே நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 10 சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 5 வெள்ளைப்பூடு சேர்க்கணும். ஸோ நான் வந்து ஒரு 5 வெள்ளைப்பூடு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பூச்சி புழு அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே லீஃபாக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். இது தண்ணியில் வாஷ் பண்ணும்போதே தண்ணி அப்படியே நுரைக்கும். ஏன்னா செம்பருத்தி பூவும் இலையும் ஒரு நேச்சுரல் ஷாம்பு தான். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு 25 ml வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தானே தண்ணி சேர்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா வெங்காயத்துலேயும் இந்த இலையிலையும் நேச்சுரலாகவே ஒரு சாறு இருக்கும். அந்த சாறு தான் நமக்கு வேணுமே தவிர தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சாறை மட்டும் ஒரு துணியில் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 60 நாள் இல்லைனா ஒரு 65 நாள்லேயே உங்களோட தலையில் புதுசாக முடி வளரும். 2 மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது ஃபில்டர் பண்ணும்போதே அப்படியே நேச்சுரல் ஷாம்பு மாதிரி இருக்குது. ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ரெடி பண்ணுறது காட்டிலையும் இதை அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறவங்க தலையில் ஆயில் வச்சு அப்ளை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பால்னஸ் இருக்குது, தலை ஃபுல்லாக நிறைய சொட்டை சொட்டையாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வெறும் தலையில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவே இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட தலை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமாக உங்களோட தலையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து தலையில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் என்னோடய ஸ்கேல்பில் மட்டும் ஃபஸ்ட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம தலையிலேருந்து ஒழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட தலையில் ஆயில் வச்சு சிக்க எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி முடியை பிரிச்சுட்டு நல்லா உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் சேர்த்துருக்கிறதுனால அரைச்ச உடனே அப்ளை பண்ணிங்கன்னா கண் எரிச்சலாக இருக்கும். அதனால் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அப்ளை பண்ணும்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹேர் பேக் போடுறப்ப தான் எனக்கு வந்து முடி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்குன்னு. பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ்லாம் ஆகாது. ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 15-20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சமாக ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுற நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஆனால் இந்த ஹேர் பேக்கை நம்ம பால்னஸ்க்காக தானே யூஸ் பண்ணோம். நீங்கள் இதை வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது மட்டுமே போடாமல் இது கூட இன்னொரு ஹேர் பேக்கை அடிஷ்னலாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே வாங்க. ஆனால் இந்த ஹேர் பேக்கை மட்டும் 3 மாதத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். அதில் ஒரு நாள் கட்டாயமாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 3 மாதம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா, அதுக்கு மட்டும் ஹேர் க்ரோத் பேக், ஹேர் ஃபால் பேக்னு சொல்லிட்டு மாற்றி மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வேறு ஹேர் பேக்கை மாற்றிக்கலாம். பால்னஸ் இருக்குன்றவங்க மட்டும் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமே பால்னஸுக்கான ஒரு ஹேர் ஆயில் தனியாகவே கொடுக்குறேன். அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் பிஃபோர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் இந்த ஹேர் பேக் போடுறப்ப இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.